குக்காவா ஸ்டார்ட் ஆகுது 20 மாடல் புது வண்டி வந்து சவுண்ட் இது பாத்தீங்கன்னா 65 தான் சொல்றாங்க நெகஷியபிள் பண்ணலாம் கண்ணாடி மாதிரி பல பலன்னு இருக்கும் வண்டி வெறும் 12 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது R15 RC அதுக்கப்புறம் RS ஈவன் பென்லி எல்லாம் கூட இருக்கு 68 சொல்றாங்க நெகஷியபிள் பண்ணலாம் Yrs Insurance இருக்கு வண்டில ஒரு கிராஷ் எதுவுமே இருக்காது வண்டி இருக்கும் RS 200 ஓகே இது பென்லி இல்ல 250 யானா 250 மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் ரோட்டில் இருக்க செகண்ட் ஹேண்ட் பைக் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ கடை பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரம் பைக்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் இருக்காண்டி இது பார்க்க போகிறது வந்து கம்மி இது மட்டும் இல்லாமல் அவங்க கோடவுனில் வர எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 13 இருக்கான் ஸோ அப்பப்போ மாறும் 15 இருக்கும் 20 இருக்கும் 25 இருக்கும் ஸோ அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ என்ன இருக்கோ அது மாறும் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ 13 பார்க்க போகிறோம் ஸோ ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 26 நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூட்டருக்கு தனியாக பார்க்க போகிறோம் அப்புறமா கிளாசிக் தனியாக பார்க்குறோம் அப்போ ஸ்போர்ட்ஸ் பைக் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பென்லி அவங்க நிறைய பேர் RC கேட்டிருந்தீங்க அப்புறமா RS கேட்டிருந்தீங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது ஈவன் ஜாவாலேருந்து முக்காவாசி மூணு வரைக்கும் எல்லா பைக்கும் கவர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சும் அங்கே அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இஎம்ஐ வேணாலும் அவங்க பண்ணித்தராங்க உங்களுக்கு பேங்க் லோன் வேணாலும் பண்ணித்தராங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டில் கூட உங்களுக்கு இருக்குது ஸோ வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பக்கவான கண்டிஷனில் இருக்கும் அண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவங்களே சொல்லிடுறாங்க சில பைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேட்டரி மாற்றிருக்காங்க சில பைக் பார்த்தீங்கன்னா அவங்க 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாத்த பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கேட்க போகிறோம் ஸோ வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போவோம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி லாஸ்ட் டைமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஆக்டிவாலாம் வந்து ஒரு 30 சொல்லி ஒரு 28-27 அந்த ரேஞ்ச் வந்து தராங்களா ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அந்த ஆக்டிவா எவ்வளோ நான் வரும் அது 2013 மாடல் மேடம் ஓகே 26 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் ஓகே 26 தான் சொல்கிறாங்க அதில் நெகோஷியேட் பண்ணலாமா ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேசினோனா ப்ளூ கலர் அதுவும் மேடம் அது 45 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் 2018 மாடல் சிங்கிள் ஓனர் அது ஓகே ஸோ அப்புறம் டியோனா 2019 மாடலு சிங்கிள் ஓனர் 5 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டி ஆகுது இது 58 சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்பா கூட நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதுவும் வச்சுருக்காங்க நல்ல கண்டிஷன்லேயே ஒயிட் கலரில் ஆனால் சொல்லுங்கள் அது பார்த்தீங்கன்னா 2014 மாடலு ஓகே 55 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் புது வண்டி வந்து 120,000 ரூபாய் வண்டி ரேட்டு வண்டி வந்து கஸ்டமர் ஒரிஜினாலிட்டியாக வச்சு டயர்லேருந்து அவுட்லுக்லேருந்து எல்லாமே வந்து வண்டி ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபேசினோ ஸோ அண்ணா சொல்லுங்கண்ணா பிளாக் கலர் ஃபேசினோ பார்த்தீங்கன்னா 21 மாடலு 21 மாடல் 75 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம் வண்டி வந்து புது வண்டி வந்து 110,000 ரூபாய் லேட்டஸ்ட் மாடல் பிளாக் கலர் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க வண்டி கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாகுது ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஜூபிட்டர் அண்ட் எப்ரில் பற்றி கேட்க போகிறோம் ஆனால் இந்த பிளாக் கலர் ஜூபிட்டர் சொல்லுங்கண்ணா பிளாக் கலர் ஜூபிட்டர் 2016 மாடலு 35 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் ஓகே அது பக்கத்தில் ஒரிஜினாலிட்டி ஆகுது பிளாக் கலர் வண்டி ஓகே நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் வந்து 2017 மாடல் ஆக்டிவா அது 38 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் 17 மாடல் அது லேட்டஸ்ட் மாடல் தான் ஓகே அப்புறம் ஏப்ரில் அது பக்கத்தில் வந்து அப்பரில் வந்து 2017 மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரெண்டு டயர் அவுட்லுக் எல்லாம் ஒரிஜினல் பக்காவாக இருக்கும் வண்டி ஓகே அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் அதுவும் ஓகேண்ணா ஓகே நிறைய பேர் ஆக்டிவாக வந்து ரொம்ப குண்டாக இருக்குது அப்படின்னு வாங்க மாட்டாங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஆகி அதுக்காகவே ரொம்ப பார்த்தீங்கன்னா நியூ கண்டிஷன்லேயே இருக்குது ஸோ இதை பற்றியே கேட்பான்னா சொல்லுங்கண்ணா இது வந்து 2018 மாடல் இது வண்டி எடுத்து ஒரு ரூபாய் நீங்கள் செலவு பண்ணதில்லை வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது 45 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஓகே இது மட்டும் இல்லாமல் நிறைய பைக்ஸ் இருக்குது பட் ஆனால் முன்னாள் கவர் பண்ண முடியல இன்னும் ஷெட்லலாம் கூட இருக்கான் ஸோ கோடவுன் அங்கெல்லாம் ஸோ இப்போ இருக்கிறத மட்டும் நம்ம இப்போ கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வெஹிக்கல் அது பார்த்திங்கன்னா 13 ஆரம்பிக்குதா ஸோ அதை நம்ம கவர் பண்ண போகிறோம்
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேஷன் ப்ரோ. ஆனா அது எவ்வளவு வரும்? 2016 சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணலாம். வண்டி ஒயிட் கலரு, i3s மாடல், இன்ஜினியர் அண்ட் டயர் அவுட்லுக் எல்லாம் தெளிவா இருக்கும். வண்டி எடுத்து நீங்க ஒரு ரூபாய் செலவு பண்ணதெல்லாம் வண்டி ஒரிஜினாலிட்டியா அப்படியே இருக்குது. ஃபுல்லா மெக்கானிக் சர்வீஸ் பண்ணி தான் வண்டி நிக்குது. அது கிட்ட போய் ஒரு ஷார்ட் எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பல்சர் 180. அதுல ஒரு ரெண்டு வேரியன்ட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். அண்ணா சொல்லுங்க. 2014 மாடல் இது, சிங்கிள் ஓனர் இது. இது 35-38 சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம். வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். வண்டி ஃப்ரண்ட் டயர் மட்டும் மாத்தணும், பக்கா கண்டிஷன்ல இருக்கு வண்டி. ஓகே, இருக்குற கண்டிஷன நானே சொல்லிடுவேன். வண்டில இருக்குற கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படினு. சோ நெக்ஸ்ட் இந்த Blackனா இது 2018 மாடல். இது வந்து 68 சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணலாம். லேட்டஸ்ட் மாடல், புது வண்டில ரேட் வந்து 1 ரூபாய் வருது. ஓகே, நம்ம கம்மியா தான் குடுக்குறோம். 18 மாடல்ல அது வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஓகே. ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைன்லாம் கேட்பீங்க, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி வெஹிக்கல் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அது இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் சொல்லுங்கண்ணா, 2019 மாடலுக்கு அது. ஓகே, 2019 சிங்கிள் ஓனர், 5 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கு. ஓகே, 5 வருஷம் ஷோரூம் ரேட் வந்து 1,503 ரூபாய் அது ஷோரூம் ரேட்டு. ஓகே, இது உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 55 சொல்கிறாங்க நெகோஷியபிள், அதிலே நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம். 55லேருந்து நெகோஷியேட் பண்ணலாம். ஆனால் இதுல இப்போ வேற ரேஞ்ச், வேற இதில் வந்து உங்களுக்கு 2015 இருக்கு, 13 இருக்கு. ஓகே, அதெல்லாம் அதுனா 13னா உங்களுக்கு ஒரு 28 சொல்லுவாங்க, 28 சொல்லுவாங்க, 15னா ஒரு 38 சொல்லுவாங்க. நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம். 28லேருந்து நீங்கள் கம்மியிலே கம்மியிலே வாங்கி தரலாம். வண்டிங்க தெளிவாக இருக்கும், இன்ஜின் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் வண்டிங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிகார்ன். ஆனால் சொல்லுங்கள், யூனிகார்ன் பார்த்தீங்கன்னா 2014 மாடல், அது 38 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம். புது வண்டி வந்து 1,00,000 ரூபாய் வண்டி ரேட்டு. 2014ன்றதுனால 38 சொல்கிறாங்க, அதுலேயும் உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம். வண்டி ரெண்டு டயரு, அவுட்லுக்கு, இன்ஜினு எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டியில் கிராஸ் கிச் எதுவுமே இருக்காது வண்டியில். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா என்எஸ். ஆனால் சொல்லுங்கண்ணா, என்எஸ் 160 மாது, 160னா வந்து என்எஸ் 160 சிங்கிள் ஓனர். வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக 2018 மாடலு, சிங்கிள் ஓனர்மா. ஓகேங்களா, வண்டி வந்து 14,000 கிலோமீட்டர் நம்ம தான் ஓடி இருக்கு வண்டி. அது 65 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம். வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். 160 அவ்வளோ கம்மியில் யாரும் தர மாட்டாங்க, அதுவும் 18 மாடலில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்னா இது என்ன இதுவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்ல இன்னும் நிறைய நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் சொல்லுங்கண்ணா, அது பார்த்தீங்கன்னா வந்து 160 21 மாடல். ஓகே, அது வந்து 95 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம். புது வண்டி வந்து 1,70,000 ரூபாய் வருது. 160 நாங்கள் வந்து உங்களுக்கு கம்மியெல்லாம் கம்மியில் தான் தரோம். 21 மாடல், ஃபுல்லாக வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. வண்டி வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 160 பார்த்தோம் என்எஸ்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200, இதுலேயும் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்களா. ஸோ அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒயிட் கலர். ஆனால் சொல்லுங்க, 2019 மாடல் அது. 19 மாடல், அது வந்து 95 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம். புது வண்டி வந்து 1,80,000 ரூபாய் வருது. ஓ ஓகே, ஸோ அதுலேருந்து 95 தான் சொல்கிறாங்க. இதுனா அது பார்த்தீங்களா 1.5 சொல்கிறாங்க. அது 2020 மாடல், 2020 மாடல். ஓகே, வண்டி ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டியாக வண்டி. கிலோமீட்டர் வந்து 10,000 நம்ம தான் ஓடிக்குது வண்டி. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், எடுத்து எந்த சொல்லவும் பணத்தில். ஒயிட் ரிம், ஒயிட் வீல் போட்டது இது. ஓகே, ஒயிட் இது, ஒயிட் ரிம். ஓகே, ரிம் இதில் வந்து பிளாக் அது மாதிரி வரும்ங்களா? இது வந்து ஒயிட், இது ஃபுல் ஒயிட் வண்டி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ் 200லேயே உங்களுக்கு ரெட் கலர். அண்ட் இதுவும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்களா? ஸோ அதை பற்றி கேட்பான்னா சொல்லுங்க. இது 2019 மேடம், சிங்கிள் ஓனர் வண்டி. 14,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது, ஒரிஜினாலிட்டியாக இது வண்டி. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், 2019 சிங்கிள் ஓனர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் வண்டி. ஓகே, ஸோ 85 நம்ம ஒரு வண்டி 1,80,000 ரூபாய் வருது. அது கஸ்டமர் டேரக்ட் கஸ்டமர்னால உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தராங்க இது. ஓகேண்ணா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்கூட்டர்ஸ், பேசிக் ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிக் பார்க்க போகிறோம். ஸோ ராயல் என்ஃபீல்ட், ஜாவா இதெல்லாம் வச்சிருக்காங்களா? அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2020 மாடல்லேருந்து கிடைக்குது. ஈவன் டெசர்ட் ஸ்ட்ராம் நிறைய பேர் கேட்பீங்களா? ஸோ அதுவும் இருக்குது. அண்ணா இதுலேருந்து சொல்லுங்கண்ணா, இது வந்து 2019 சிங்கிள் ஓனர் கிளாசிக் 350. கிளாசிக் 350 ரெண்டு டயர்லேருந்து அவுட்லுக்லேருந்து எல்லாமே வண்டி நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து 160 சொல்கிறாங்க, கம்மி நெகோஷியபிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2019 மாடல் பக்கத்துல ரெட் அண்ட் பிளாக். ஓகே, அதே கிளாசிக் 350ல ரெட், அதே கிளாசிக் பிளாக்ல 350. 2019 சிங்கிள் ஓனர், அது 160 தான் சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் வண்டி. வண்டி கஸ்டமர் வண்டி, வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி போயிருவாங்க போயிட்டு.
பண்ணி இந்த டயர்ல இருந்து அவுட்லுக் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் வந்து ஸ்டார்ட் பண்றோம் பாருங்க பண்றாங்க கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடிக்கு ஓ பக்காவா ஸ்டார்ட் ஆகுது சோ நெக்ஸ்ட் நா அது வந்து 2018 மாடல் அது 2019 மாடல் ஓகே அது பாத்தீங்கன்னா வந்து கிலோமீட்டர் வந்து 18000 கிலோமீட்டர் தான் ஓடிது வண்டி ஓகே சிங்கிள் ஓனர் கம்மியா குடுறாங்க டைரக்ட் கஸ்டமர்னால கம்மியா குடுறாங்க 130 க்கு சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம் ஓகே சோ அதுக்கு அப்புறம் இருக்கன்னா அதுக்கு அப்புறம் பார்த்தா 160 அது வந்து 16 மாடல் அது ஓகே அது சிங்கிள் ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க வண்டி இன்ஜின் சைலன்சர் வந்து பாட்டில் சைலன்சர் கொடுத்துறாங்க வண்டில அதல ஓகே ஆல்டர்னேஷன் பண்ணிராங்க வண்டி அது 130 தான் சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம் ஓகே இது என்ன வேரியன்னா கன் மெட்டல் கிரே அந்த மாதிரி சொல்வாங்க அது மாதிரி கன் மெட்டல் கிரே அந்த மாதிரி சொல்வாங்க கன் மெட்டல் கிரே சொல்வாங்க அதுதான் ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அது 2020 மாடல் மேடம் ஓகே அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170 தான் சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் 20 மாடல் புது வண்டி வந்து 210 வருது 210 வருது நீங்க இப்போ இது என்ன சொல்றீங்க என்ன ரேஞ்ச் 170 தான் சொல்றாங்க கம்மி பண்ண நெகோஷியபிள் பண்ணலாம் அதுலயே உங்களுக்கு ஓகேனா ஓகே நெக்ஸ்ட் நான் இது 2016 சிங்கிள் ஓனர் மேடம் அது ஓகே அதே மாதிரி கிளாஸ் 25 சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த டெசர்ட் ஸ்ட்ராமு ஸோ சொல்லுங்கண்ணா 2019 மாடல் அது ஓகே 165 சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் ஓகே ஸோ ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி அது கிலோமீட்டர் கம்மி தான் ஓடி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அது அப்படியே சும்மா கேக்கி ஆன் பண்ணுங்களேன் ஓகே அந்த சுவிட்சை தட்டுங்களேன் சவுண்ட் ஓகே செமையான கண்டிஷனில் இருக்கு ஓகே ஸோ இது எவ்வளோ நான் சொல்கிறீங்க இது வந்து 168 சொல்றாங்கமா நெகோஷியபிள் பண்ணலாம் வண்டி オリジナலிட்டியா இருக்கு வண்டி அது அந்த மாடல் வந்து கிடைக்காது ஆமா ஷோரூம்லயே வந்து அந்த வண்டி வந்து எஸ்டா பிரைஸ் அது அந்த வண்டி 7000 ரூபாய் 8000 ரூபாய் எஸ்டா பிரீமியம் கட்டணும் இந்த கலருக்கு கலருக்கு ஏத்த மாதிரி தான் அது ஓகே சோ அதுக்கு அடுத்த மாடல்னா தண்டர்பர்ட்மா தண்டர்பர்ட் இது 2010 மாடல் ஓல்ட் புல்லட் தண்டர்பர்ட் வண்டி நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி オリジナலிட்டியா இருக்கு வண்டி ஓகே இது பார்த்தீங்கன்னா 65 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் பண்ணலாம்னா வந்து உங்களுக்கு ஒன்று 2 ரூபாய்கிட்ட வந்துடும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஜாவா ஸோ ஜாவா பற்றி சொல்லுங்கண்ணா ஜாவா 2019 மாடல் சிங்கிள் ஓனர் ஓகே வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது 30000 கிலோமீட்டர் ஓடிது வண்டி ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 தான் சொல்கிறாங்க கம்மி பண்ணலாம் நெகோஷியபிள் பண்ணலாம் ஓகே 130 சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி பல பலன இருக்கும் வண்டி ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கும் வீடியோ எடுக்கும்போது கேமராவே தெரியும் ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்கண்ணா 2018 மாடல் அது அது பாத்தீங்கன்னா 135 தான் சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியா இருக்குது டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான் ஃபேன்சி நம்பர் தான் வண்டி நம்பர் ஓகே ஃபேன்சி 1929 ஓகே ப்ளூ கலர்ல கிளாசிக் 350 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா R15 RC அதுக்கப்புறம் RS ஈவன் பென்லிலாம் கூட இருக்குது பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு FZ-லேருந்து ஆரம்பிப்போம் அண்ணா சொல்லுங்கண்ணா 2021 மேடம் அது ஓகே அது புது வண்டி அது இது பார்த்தீங்கன்னா வந்து 110 தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் அது ஓகே 4000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது புது வண்டி எடுத்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போயில எனக்கு தெரிஞ்சு ஏன்னா புது வண்டி வந்து 148000 ரூபாய் சொல்கிறாங்க ஓகே ஒன்று நான் உனக்கு 50000 ரூபாய் தள்ளி தானே தரேன் ஏன்னா ஸோ இன்சூரன்ஸ் இருக்குது வண்டியில் சிங்கிள் ஓனரு வெறும் 4000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுல்ல உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வேரியண்ட்னா FZ-2016 மாடல் மேடம் ஓகே ஐம்பத்தஞ்சு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி தரலாம் வண்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி இந்த ஹார்னெட்னா ஹார்னெட் 2016 மாடல் மேடம் ஓகே இது 48 சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் ஹார்னெட்லேயே கம்மி தான் இது உங்களுக்கு கண்டிப்பாக புது வண்டி வந்து 1.15 வருது ஓ இது வந்து உங்களுக்கு 48 தான் சொல்கிறாங்க 16 மாடல் அது நல்லாயிருக்கும் வண்டி பழைய இன்ஜின் நல்லாயிருக்கும் வண்டி ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய R15 இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ க்ரீன் ரெட் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கூட வச்சுருக்காங்க அண்ணா இது சொல்லுங்கண்ணா இது 2017 மாடல் இது ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி ரெண்டு டயரும் நல்லாயிருக்கும் வண்டியில் அவுட்லுக்கும் தெளிவாக இருக்கும் ஓகே லைட்டாக சின்ன இது பேன்ச்சு மட்டும் இருக்கும் ஓகே இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 14000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது
இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 78 சொல்றாங்க நெகஷியபிள் பண்ணி தரலாம் ஓகே இது கம்மி தான் உங்களுக்கு இது உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் இந்த ரெட்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா V2 அது V2ல வந்து 80 சொல்றாங்க நெகஷியபிள் பண்ணி தரலாம் ஓகே இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் V2 சிங்கிள் ஓனர் வண்டி இன்ஜின் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஓகே இங்க கொஞ்சம் R15 இருக்கு உங்களுக்கு டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர் வேரியன்ட்ல சோ ஃபர்ஸ்ட் இங்க Black ல இருந்து ஆரம்பிக்க போறோம் Black அது 2018 மாடல் அது ஓகே 95 சொல்றாங்க 19 மாடல் 2019 மாடல் அது 98 சொல்றாங்க நெகஷியபிள் பண்ணலாம் சிங்கிள் ஓனர் அது அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கு வண்டியில ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வண்டி டெத் அண்ட் பெயின் எந்த செலவும் பண்ணதில்ல வண்டியில அது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது கிலோமீட்டரும் கம்மியா தான் ஓடி இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நான் ஒயிட் ஒயிட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2015 மாடல் அது ஓகே 15 மாடல் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ஒரிஜினாலிட்டியா தான் இருக்குது அது இது உங்களுக்கு வந்து 68 சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் ஓகே 68 ல இருந்து நெகோஷியேட் பண்ணி தரங்களா நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா V3 அது V3 2019 மாடல் 9000 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது அது பாத்தீங்கன்னா வந்து 140 சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியா இருக்குது அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கு வண்டியில ஒரு கிராஸ் கிராஸ் எதுவுமே இருக்காது வண்டியில ஓகே சோ இந்த வண்டி சோ அதுக்கப்புறம் நான் RS ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்எஸ் பார்த்துட்ருக்கோம் ஆர்எஸ் 200 எல்லோ கலர் சொல்லுங்கண்ணா அது பார்த்தீங்கன்னா 2015 மாடல் அது ஓகே அது வண்டி வந்து நல்லா இருக்கும் வண்டி ஃப்ரண்ட் டயர் மட்டும் மாற்றணும் மற்றபடி வண்டி வண்டி நல்லா பக்காவாக இருக்கும் பேக் டயர்லாம் நல்லா இருக்கும் வண்டியில் ஓகே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 68 சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் இதுலேயும் ஓகே ஆர்எஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரேட் அதிகம் 2.5 வருது வண்டி நான் உங்களுக்கு கம்மியிலே தரேன் ஓகே நெகோஷியபிள் பண்ணி வாங்கி போகலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாமினார் ஸோ டாமினாரில் வந்து இப்போ கலர் வேணா கிடைக்குமாண்ணா இப்போ இங்கே ஒயிட் இருக்கு க்ரீன் வேணும் பிளாக் க்ரீன்லாம் இருக்குது எந்த வண்டி வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் நான் வாங்கி நான் ரெடி பண்ணிக்கலாம் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு வாண்ட இடம் கம்மியாதனால வண்டி விலை வண்டி வண்டி விலை தான் வச்சுக்கோங்க மற்ற வண்டியெலாம் குடலில் வச்சுருப்போம் ஓகே ஸோ டாமினார்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பர் பைக் அந்த ரேஞ்சில் தான் வரும் அதே பெங்க்லியும் உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ அண்ணா சொல்லுங்கள் 2017 மாடல் அது ஓகே சிங்கிள் ஓனர் அது 1.15 சொல்கிறாங்க கம்மி பண்ணலாம் $27,000 ஓகே அண்ணா இதை ஆன் பண்ணி காட்டுறீங்களா சவுண்ட் நல்லா இருக்குமே அண்ணா நெக்ஸ்ட் இந்த ஆர்சினா ஆர்சி 214 மாடல் அது 15 மாடல் அது ஓகே இது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து 148 தான் சொல்றோம் நெகோஷியபிள் சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் வண்டி ஒரிஜினாலிட்டி நல்லா தெளிவா இருக்கும் வண்டி ஓகே இப்போ டியூக்லாம் என்ன அதுவும் நம்ம கிட்ட இருக்குமா சரி இப்போ டியூக்லாம் என்ன கிடைக்குமாண்ணா டியூக்லாம் கிடைக்கும் வண்டி நம்ம கிட்ட வந்து டேரக்ட் கஸ்டமர் தான் நம்ம எடுத்து வந்து கொடுக்கறது ஓகே அவங்க டேட்டா வந்து டேட்டையே வந்து விட்டு போயிடுவாங்க நீ ஒத்து கொடுப்பா அப்படின்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நம்ம கவர் பண்ணோம் ஆக்சுவலி பெல்ஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா கவரையும் வந்து எல்லா கடையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டே வரோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பார்த்தோம் உங்களுக்கு டிஸ்கவர்லாம் பார்த்தீங்கன்னா 13லேருந்து இருந்துச்சு அதை தாண்டி ஆக்டிவாலாம் ஒரு 26லேருந்து நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கூட்டர் தனியாக கிளாசிக்ஸ் தனியாக அப்புறமா ஸ்போர்ட்ஸ் பைக் ஈவன் பென்லிலாம் கூட பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இஎம்ஐ இருக்குது உங்களுக்கு வந்து அதாவது பேங்க்கில் வேணாலும் அதுவும் பண்ணித்தருவாங்க இல்லை ப்ரைவேட்டாக வேணாலும் அதுவும் பண்ணித்தருவாங்க இந்த இடத்துல லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணால் மறக்காமல் செக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ நம்ம திருப்பி பார்க்குறேன் அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் மீமா பாய் எப்படின்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல கோ கோ அந்த இதோ பிடிங்கா